உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பெருமகிழ்ச்சியோடு நம்முடைய பாஸ்கா பயணத்தை அல்லேலூயா கீதம் பாடி தொடர்ந்து நடத்துகின்றோம். இன்று பாஸ்கா காலத்தினுடைய 30வது நாள். பாஸ்கா காலம் 50 நாள் பயணம் கொண்ட ஒரு விடுதலை பயணம், ஒரு வெற்றி பயணம், ஒரு நம்பிக்கை பயணம். 30வது நாளாக இந்த பாஸ்கா காலத்தில் அல்லேலூயா கீதம் பாடி நம் உயிருள்ள ஆண்டவரை போற்றுகிறோம். நம்மை வழிநடத்தும் ஆண்டவரை வாயார வாழ்த்துகிறோம். நமக்கு வாழ்வளிக்கும் வள்ளலை நாம் நம்பிக்கையோடு தேடுகிறோம். இந்த 30வது நாளிலே, இந்த பாஸ்கா காலத்திலே இன்னும் இறைவனுடைய அமைதியும் அருளும் நம்மை நிரப்ப வேண்டுமாய் நாம் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். பாஸ்கா காலம் அமைதியின் காலம். உயிர்த்த இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த அதே அமைதியை நமக்கும் தருவார் என்ற நம்பிக்கையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய காலம். அமைதியின் சமூகமாக திரு அவையும் இறை சமூகமும் ஒவ்வொரு குடும்பமும் புதுப்பிக்கப்பட வேண்டிய காலம். இந்த அமைதியின் காலத்தில் இறைவனை தேட இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பாஸ்கா காலத்தினுடைய 30வது நாளிலே இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் யோவான் செய்தி 14 அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் செய்தி 14 அதிகாரம் 6 மற்றும் 9வது இறைவார்த்தைகளை மையப்படுத்தி இன்றைய வாழ்த்தொலி நமக்கு பாடலாய் புகழ்ச்சியாய் தரப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்கிறார் ஆண்டவர், அல்லேலூயா என்று சொல்லி இந்த புகழ் பாடல் பாடப்படுகின்றது. யோவான் செய்தி 14 அதிகாரம் இயேசுவினுடைய பிரியாவிடை செய்தியினுடைய தொடக்கம். பாடுகளுக்கு முன்னால் சீடர்களுக்கு கொடுத்த பயிற்சியினுடைய மிக முக்கியமான பகுதி இந்த 14 முதல் 17 அதிகாரம் வரை இடம்பெற்றிருக்கிறது என்று இந்த பாஸ்கா காலத்தினுடைய விளக்கங்களிலே நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றேன். பாஸ்கா காலத்தினுடைய நற்செய்திகள் அதிகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக இயேசு 7 முறை யோவான் நற்செய்தியிலே தான் யார் என்பதை நானே நானே என்று சொன்ன பகுதிகள் தான் இந்த பாஸ்கா காலத்தினுடைய நற்செய்தி பகுதிகளில் அதிகமாய் வாசிக்கப்படுகின்றன. இன்று கூட இயேசு யோவான் நற்செய்தியிலே நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தியதிலே 6வதான பகுதி இடம்பெற்றிருக்கிறது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு தோமாவுக்கு இந்த வசனங்களை சொன்னதாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாதே, நீர் போகும் இடத்திற்கு எப்படி எங்களுக்கு வழி தெரியும் என்று கேட்டார். அப்பொழுது இயேசு தோமாவிடமும் தோமாவை சூழ்ந்திருந்த சகோதரர்களிடமும், தோமாவின் மூலமாய் இன்று நம் எல்லாருக்கும் சொல்லுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். உடனே இன்னொரு சீடரான பிலிப்பு, ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இதுதான் இன்று நம்முடைய தியானத்திற்கான வசனம். ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று பிலிப்பு சொன்னாரே. பிலிப்பு ஒரு நல்ல சீடர், நம்பிக்கைக்குரிய சீடர். பெத்சைதாவிலே இயேசுவால் நேரடியாக என்னை பின்தொடர் என்று சொல்லி அழைக்கப்பட்ட சீடர். அந்த பிலிப்பு பல்வேறு காரியங்களை இயேசுவோடு இணக்கமாயிருந்து இயேசுவை அன்பு செய்து இயேசுவினுடைய உண்மை சீடராய் அவர் விளங்கியதை நாம் வாசிக்கின்றோம். அவர்தான் போய் நத்தனேயேலை அழைத்து வந்தார். நீ வந்து பார் என்று சொல்லி நத்தனேயேலை கூப்பிட்டார். நாசரத்திலிருந்து நல்லதுவும் அது வரக்கூடுமோ என்று நத்தனேயேல் அங்கே சொன்னபோது நீ வந்து பார் என்று சொல்லி அவரை அழைத்து வந்தார் இயேசுவிடம். பிலிப்பு தொடக்கத்திலிருந்தே பலரை இயேசுவிடம் அழைத்து வரக்கூடிய சீடராக காட்டப்படுகின்றார். அந்த பிலிப்பு தான் யோவான் செய்தி 6 அதிகாரத்திலே இயேசுவால் கேள்வி கேட்கப்பட்டவர். இத்தனை பேருக்கு நாம் எங்கிருந்து அப்பம் தர முடியும், நாம் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா என்று இயேசு கேட்டபோது தான் செய்வதை தெரிந்திருந்தும் பிலிப்பிடம் கேட்டார் என்றால் பிலிப்பை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்த விரும்பினார். பிலிப்பை நன்மையின் பாதையிலே வழிநடத்த விரும்பினார். அப்படி தொடப்பட்டவர் இந்த பிலிப்பு. யோவான் செய்தி 12 அதிகாரத்திலே கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பிய போது பெத்சைதாவை சார்ந்த பிலிப்பிடம் வந்து நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். பிலிப்பு எப்படிப்பட்ட மேலான பணிகளை செய்கிறார் பாருங்கள். அந்த பிலிப்புவிடம் இருந்த நம்பிக்கை இன்று இந்த பாஸ்கா காலத்தில் நமக்கு வேண்டும். இயேசுவிடம் மற்றவர்களை அழைத்து வரக்கூடிய பணி, நன்மையை செய்ய முடியும் என்று தொடங்கி வைக்கக்கூடிய பணி, நல்லதை வாழ்க்கையிலே ஆரம்பித்து வைக்கக்கூடிய பணி, அந்த பிலிப்பு தான் இப்பொழுது இந்த யோவான் செய்தி 14 அதிகாரத்திலே ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற மூதுரையை நாம் கேட்டிருப்போம். போதும் என்று நாம் எதற்கும் சொல்வதில்லை, நமக்கு பிடித்ததை குறித்து. ஆனால்
எதிலே கடினமாக உழைக்க வேண்டுமோ சிறிது நேரம் உழைத்தவுடனே போதும் என்று நினைத்து விடுகிறோம். நல்லதை பேசுகின்ற பொழுது போதும் என்று நினைக்கின்றோம். மறையுறை கேட்பதற்கு போதும் என்று நினைக்கின்றோம். படிப்பதற்கு கஷ்டப்பட்டு படிப்பதற்கு போதும் என்று நினைக்கின்றோம். குறுக்கு வழிகளில் செல்வதற்கு போதும் என்று யாரும் நினைப்பதில்லை. பணம் சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது, புகழ் சேர்ப்பது யாரும் போதும் என்று நினைப்பதில்லை. எவ்வளவு அதிகமாக இருந்தும், தேவைக்கு அதிகமாக இருந்தும், வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய உலகம் இந்த உலகம். எனவேதான் போதும் என்ற மனம் அப்படிப்பட்ட காரியங்களில் வராது. வருவதற்கு இந்த உலகம் ஒரு நாளும் இடம் கொடுப்பதில்லை. தட்டிப்பறித்தாவது எப்படியாவது குறுக்கு வழிகளில் சென்றாவது பணம் சேர்க்க, பொருள் சேர்க்க, இந்த உலகத்தில் ஆதாயம் சேர்க்க, இந்த உலகம் உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லதை செய்ய போதும் என்று சொல்ல விட இன்னும் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்க இந்த உலகம் என்று மறுத்து விடுகிறது. ஆனால் போதும் என்ற ஒரு வார்த்தையை பிலிப்பு பயன்படுத்துகிற தந்தையை எங்களுக்கு காட்டும், கடவுளை எங்களுக்கு காட்டும். நீர் அனுபவிக்கிற அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொன்னார். இயேசுவோடு இருத்தல், தந்தையோடு இருத்தல், அந்த தந்தையோடு இருத்தல், இயேசுவோடு இருத்தல் என்பதை பிலிப்பு அறிந்துதான் சொன்னார். அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும், அவரோடு இருக்கின்ற போது நானும் உங்களோடு இருப்போமே என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை தான் இன்று அல்லேலூயா வாழ்த்தொலி வசனமாக மட்டுமல்ல, நமக்கு நம்பிக்கையின் வழியாய், பாதையாய், வார்த்தையாய் தரப்படுகிறது. கடவுளை இன்று இந்த உலகம் தேட வேண்டும். தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பு கேட்டது இன்று நம்முடைய சமூகத்துக்கு ஏற்ற ஒரு படிப்பினை. கடவுளை தேடுவதை விட இந்த உலகத்தில் எதை எதையோ தேடுகின்றோம். அழைக்கப்பட்டவர்களும் ஆண்டவரை தேடுவதை விட இந்த உலகத்தினுடைய அழகையும் ஆடம்பரங்களையும் ஆபரணங்களையும் ஆதாயங்களையும் தேடி அலைகின்றோம். புகழையும் பட்டத்தையும் தேடுகிறோம், பதவிகளையும் பணத்தையும் தேடுகிறோம். ஆனால் இன்று பிலிப்பு சொல்லுகின்றார், தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லி. போதும், என்னுடைய வாழ்க்கையில் எது போதும்? தீமை செய்தது போதும், பாவ வழியில் நடந்தது போதும், மற்றவர்களை பற்றி தவறாக விமர்சித்தது போதும், மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்காயிருந்தது போதும், மற்றவர்களை தட்டிவிட்டது போதும், மற்றவர்களுடைய உற்சாகப்படுத்துதலை நிறுத்தி கொண்டது போதும், இன்னும் என்ன வேண்டும்? நல்லது செய்ய வேண்டும், நன்மையான பாதையில் நான் நடக்க வேண்டும், பிறரையும் வழி நடத்த வேண்டும். பிலிப்பு சொன்னார், தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொன்னார். இயேசு அந்த வார்த்தையை கேட்டபோது சொன்னார், இயேசு அவரிடம், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்று சொன்னார். இயேசுவுடைய வார்த்தைகளை கவனிக்கிற போது, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்று சொன்னால் என்ன பொருள்? என் வழியாய் என்று தந்தையிடம் யாரும் வருவதில்லை என்று தோமாவிடம் சொன்னாரே, அதனுடைய தொடர்ச்சி தான் என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது தந்தையினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதாகும். இயேசுவின் பாதையில் நடப்பது தந்தை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதாகும். இயேசுவினுடைய வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் நாம் பணிந்து போவது தந்தையினுடைய திட்டத்துக்கு பணிந்து போவதாகும். எனவேதான் என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்று இயேசு என்று சொல்லுகின்றார். நீ என்னை நம்புகிறால் தந்தையை நம்புகிறாய் என்று பொருள் என்பதைத்தான் இயேசு தொடர்ந்து பிலிப்புக்கு மட்டுமல்ல, பிலிப்பின் வழியாய் தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், அவற்றை விட பெரியவரும் செய்வார். நான் தந்தையிடம் போகிறேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரில் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று இயேசு சொன்னதாக என்னுடைய நற்செய்தி வாசகமும் முடிவுக்கு வருகிறது. இந்த அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் தந்தையின் மட்டில், கடவுள் மட்டில் இன்னும் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது, நம்முடைய இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நாம் இயேசுவை இன்னும் நம்புவதற்கு, அவருடைய வார்த்தைகளை நம்புவதற்கு ஒரு சிறப்பான அழைப்பை இந்த பாஸ்கா காலமும் அல்லேலூயா புகழ் கீத காலமும் நமக்கு தருகின்றது. தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்ற சொல்ல பிலிப்பின் மனநிலை, அந்த தந்தையை காண வேண்டும், இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற பிலிப்பினுடைய மனநிலை நம்முடைய மனநிலையாகவும் ஆர்வமாகவும் ஆவலாகவும் ஏக்கமாகவும் மாற வேண்டும் என்பதை இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யோவான் செய்தி 14 சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பகுதி. இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு அதை உண்மையின் பாதையாக கற்றுக் கொடுக்கிறார், அன்பின் பாதையாக கற்றுக் கொடுக்கிறார், நீதியினுடைய பாதையாக கற்றுக் கொடுக்கிறார், வாழ்வின் படமாக கற்றுக் கொடுக்கிறார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று இயேசு சொன்னதை
இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று இயேசு நமக்கு காட்டுகிற இன்னொரு பரிமாணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். சின்னஞ்சிறியோருக்கு செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயு செய்தி 25 அதிகாரத்தில் இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தந்தையை காண்பது, இயேசுவை காண்பது, இயேசுவுக்கு செய்வது, இதனுடைய பொருள் என்ன? கண்ணால் காண்கின்ற எளியோருக்கு அன்பு செய்வது, ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வது, இல்லாதவருக்கு கரிசனை காட்டுவது. இதை விட்டு யோவான் நற்செய்தி 14:15 இயேசு தன்னுடைய பிரியாவிடை செய்திகளை ஒரு புதிய கட்டளை பற்றி பேசுகிறாரே, அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது. அந்த புதிய கட்டளை என்பது இயேசுவை அன்பு செய்தல் என்றால் பிறரை அன்பு செய்தல். குறிப்பாக சமூகத்தில் யாருக்கு நம்மை தாழ்த்த வேண்டுமோ அவர்களுக்கு நம்மை தாழ்த்தி அன்பு செய்தல். யாருக்காக இழப்புகளை சந்திக்க வேண்டுமோ அவர்களுக்கு நம்முடைய வாழ்வில் இழப்புகளை சந்தித்து அவர்களை நிறைவுபடுத்துதல், அவர்களை முன்னிலைக்கு கொண்டு வருதல், அவர்களை நன்னிலைக்கு கொண்டு வருதல். அதைத்தான் இயேசு இன்று நமக்கு சொல்லுகின்றார், என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அதைவிட மிக முக்கியமான பாடம், நீங்கள் பிறருக்கு என் பொருட்டு செய்வதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்ததாகும். எனவே இன்று இயேசு நம் வாழ்வினுடைய சாட்சியத்தை முன்னிலைப்படுத்தி யோவான் நற்செய்தியிலே சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரையை நமக்கு கொடுக்கின்றார். இயேசு இன்று நமக்கு சொல்வதெல்லாம் வார்த்தையை விட வாழ்வு மிக முக்கியம் என்பதை இங்கே நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு பயணத்தில், பாஸ்கா பயணத்தில் நாமும் இன்னும் நம்பிக்கை பயணத்தை தொடர வேண்டுமானால் நம்மிடம் இந்த போதும் என்ற மனம் நம்பிக்கை குறித்ததாக மாற வேண்டும், நன்மை செய்வதை குறித்ததாக மாற வேண்டும், பிறருக்கு நல்லது செய்வது குறித்ததாக மாற வேண்டும். பிலிப்பை போல இன்று நாமும் இயேசுவிடம் உரையாட வேண்டும். இயேசுவிடம் நம்பிக்கையோடும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் கேட்க வேண்டும், எங்களுக்கு நல்லதை காட்டும் அதுவே போதும், எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடும் அதுவே போதும், நல்ல மதிப்பீடுகளை எங்களுடைய உள்ளத்திலே விதைத்தரலும் அதுவே போதும், நல்ல மனநிலைகளை எங்களுக்கு தாரும் அதுவே போதும், எங்கள் மத்தியில் இருக்கிற தீமைகளையும் பிரிவினை எண்ணங்களையும் வேறறுத்தரலும் அதுவே போதும், நான் யார் என்ற ஒரு போட்டி மனப்பான்மையிலிருந்தும் என்னை முன்னிலைப்படுத்துகிற சுயநலத்திலிருந்தும் நான் விடுபட எனக்கு அருள் தாரும் அதுவே போதும், பிறரை மதிக்கக்கூடிய குறிப்பாக எளியோரையும் ஏழைகளையும் படித்தவர்களையும் பாமரர்களையும் இல்லாதவர்களையும் அதே நேரத்திலே சமூகத்திலே விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களையும் கண்டுகொள்ளக்கூடிய கண்களை தாரும் அதுவே போதும் என்று சொல்லி இன்று நாம் இயேசுவிடம் ஒரு புதிய மன்றாட்டாய் இந்த நற்செய்தியின் அடிப்படையில், அல்லேலூயா வாழ்த்தொலி வசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு புதிய எழுச்சி கீதத்தை நாம் பாட நாம் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு நல்மனம் தாரும் அதுவே போதும், உம்முடைய சீடராயிருக்க இன்னும் எங்களுக்கு கற்றுக்கொடும் அதுவே போதும், ஆடம்பரத்துக்காக அல்ல, வீண் உலக போகத்துக்காக சுகபோகத்துக்காக அல்ல, உமக்கு உண்மையாயிருப்பதற்காக எங்களுக்கு கற்றுக்கொடும் அதுவே போதும். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்று நம்முடைய சாட்சிய வார்த்தைகளாய், பாஸ்கா காலத்தினுடைய புகழ்ச்சி வார்த்தைகளாய் மாறட்டும். மீண்டுமாக அந்த மனநிலையோடு இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனத்தை சொல்லி இந்த பாஸ்கா பயணத்தினுடைய 30 நாளிலே ஆண்டவரை போற்றி புகழ்வோம். வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, பிலிப்பே என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென்.